போயஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்னைக்கு ஒரு காணொலி பார்த்த, அதில் ஒருத்தவங்க வந்து உலக சினிமா பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, மிர்னால் சென் பெங்காலி படம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏக் தின் பிரதி ஏக் தின் படத்தை பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா உலக சினிமான்றதும் பெங்கால் சினிமாவுக்கும் உலக சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? மிர்னால் சென் அப்படின்ற ஒரு பேரை கேட்டோடனே நம்ம அது உலக சினிமான்னு பார்க்குறோமா என்னன்னு தெரியல. ஏன்னா சினிமான்ற கலை வந்து மேலை நாட்டிலேருந்து தான் நமக்கு வருது. அப்போ உலக சினிமா அறிமுகம் அப்படின்றது நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலக சினிமா அறிவுன்றது குறைஞ்சி போய் எது இந்திய சினிமா எது உலக சினிமான்றது கூட தெரியாத அளவுக்கு நம்முடைய பார்வைகள் போயிட்டு இருக்குதோ அப்படின்னு தோணுச்சு. வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதிகளில் ஒருத்தர் வந்து ரொனால்ட் ரீகன். 1911 ரீகன் பிறக்கிறார். அவர் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரர், விளையாட்டு வீரராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு வானொலி அறிவிப்பாளராக புகழ் பெறார். புகழ்பெற்ற வானொலி அறிவிப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக ரீகன் வந்து பொறுப்பேற்று அமெரிக்கா ஜனாதிபதிகளில் முக்கியமானவர்களில் ரீகனும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சினிமான்னு பேசிட்டு ரீகன் அமெரிக்க ஜனாதிபதியெல்லாம் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ரீகன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஆவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் அமெரிக்க திரைப்படங்களுடைய புகழ்பெற்ற கதாநாயகர்களில் ஒருவராக இருந்தது தான். ஒரு வகையில் இப்படி சொல்லலாம், ரீகன் வந்து அமெரிக்காவினுடைய எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆரை இந்தியாவினுடைய ரீகன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் வந்து நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா ரீகனுக்கு மக்கள்கிட்ட ஒரு பரவலான அறிமுகத்தை கொடுத்ததும் புகழை கொடுத்ததும் அவரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மிகப்பெரிய ஒரு புகழை ரீகனுக்கு கொடுத்தது வந்து அவர் சினிமாவில் கதாநாயகனாக நடித்தது தான் காரணம். ரீகனின் அப்பா ஜான் எட்வர்ட் வந்து சொந்தமாக செருப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய அம்மா வந்து நல்லி வில்சன் வந்து நாடக ஆசிரியை. ரீகன் 1928 தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு யுரேகா கல்லூரியில் கல்லூரி படிப்பை தொடர்றார். பள்ளியில் படிக்கிற காலத்திலிருந்து படிப்பை விட அவருக்கு அதிகமான ஆர்வம் வந்து விளையாட்டு துறையில் தான். விளையாட்டு போட்டிகளில் அதீதமான நாட்டமும் ஈடுபாடும் இருந்த ரீகனுடைய வாழ்க்கையில் திறவுகோலாக அயாயாவில் உள்ள டேவன் போர்ட் அப்படின்ற ஒரு வானொலியில் விளையாட்டு விமர்சகராக வந்து அவருக்கு வேலை கிடைக்குது. இப்போ அந்த வானொலிக்கே உரிய கம்பீரமான குரல், மிக எளிமையான வர்ணனை முறையின் மூலமாக ரீகனுடைய அந்த கேரியர் வந்து மிகப்பெரிய வெற்றியை மிகப்பெரிய புகழை வந்து ரீகனுக்கு கொடுக்கு. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு பாட்டில் இப்படி சொல்லியிருப்பார், செய்யும் தொழிலே தெய்வம், அதன் திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் நமக்கு உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவின்னு சொல்லியிருப்பார்ல. அந்த பாட்டுக்கு உதாரணமாக ரீகன் வந்து அந்த வானொலி வர்ணனையாளர் அப்படின்ற அந்த வேலையை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்ததுனால ரீகனுடைய அந்த வானொலி குரல், அவர் கொடுக்குற அந்த வர்ணனை மிக பரவலான மக்களுடைய கவனத்துக்கு போய் சேருது. ரீகனுடைய வானொலி வர்ணனை குரல் இருக்கிற அந்த இனிமை ஹாலிவுட்னுடைய வார்னர் பிரதர்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரியை போய் ரீச் பண்ணுது. அதனுடைய விளைவாக ரீகனுக்கு டெஸ்ட் எடுத்து $200 சம்பளத்தில் வந்து ரீகனுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது. அது என்னென்னா, ஆடியோ டெஸ்ட்டோடு சேர்த்து கேமரா டெஸ்ட் ரீகனுக்கு எடுக்கப்படுது. எடுக்கப்பட்டு ரீகனுடைய குரலுக்கும் அவருடைய தோற்றத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ரீகனுக்கு கிடைக்குது. இதனுடைய தொடர்ச்சியாக வார்னர் தயாரித்த ஒரு படம், அந்த படத்தில் ரீகனுக்காகவே உருவாக்கப்பட்டது போல ஒரு கேரக்டர் அவருக்கு அமையுது. அப்படி அது என்னன்னா வானொலி அறிவிப்பாளர் கேரக்டர், லவ் இஸ் ஆன் த ஏர் அப்படின்ற இந்த படம். 1937 இந்த படம் வெளியாகுது. ரீகன் நடித்த முதல் திரைப்படம் வந்து இந்த படம் தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ அறிவிப்பாளரான ரீகன் வந்து ஒரு லோக்கல் ரவுடியை வந்து தன்னுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கிறாரு. அப்படி பங்கேற்க வச்சதுனால அவருடைய அறிவிப்பாளர் வேலையிலேருந்து வந்து அவர் நீக்கப்படுறார். முடிவாக அந்த ரவுடி தண்டிக்கப்பட்டு ரீகனுக்கு வந்து நீக்கப்பட்ட அந்த ரேடியோ அறிவிப்பாளர் வேலை வந்து மறுபடியும் கிடைக்குது. இப்படி ரேடியோ அறிவிப்பாளராக இருந்த ரீகன் திரைப்படத்துக்குள்ளார இந்த படத்தின் மூலமாக வந்து நுழைகிறார் திரையுலகத்துக்குள்ளார. வார்னர் பிரதர்ஸ் தயாரிப்பில் ரீகன் வந்து நடித்த படங்கள் வந்து செர்ஜியன் மர்ஃபி, ஆக்சிடென்ட், பில் ஹாப்பன், சம்மரின், பாய் மீட்ஸ் கேர்ள்ஸ் போன்ற படங்கள்லாம் வந்து ரீகன் நடிக்கிறார். இந்த சூழலில் ரீகன் வாழ்க்கையில் இன்னொரு திருப்பம் வருது.
1940 ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டு தான் ஜெனே வைமேன் அப்படின்ற ஒரு நடிகையை காதலிச்சு ரீகன் வந்து திருமணம் செய்துக்கிறார். அதே ஆண்டில் மர்டர் இன் த ஏர் அப்படின்ற ஒரு படமும் அண்ட் ஏஞ்சல் ஃப்ரம் டெக்ஸஸ் இந்த ரெண்டு படங்களும் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய புகழை ரீகனுக்கு கொடுக்குது. சிறந்த திரைப்படமாக 1942 வெளியான கிங்ஸ் ரோ திரைப்படம் முக்கியமான ஒரு திரைப்படம். இந்த கிங்ஸ் ரோ திரைப்படம் வந்து பிரபலமான நாவலாசிரியர் ஹென்ரி பெல்லாமின் எழுதின நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட படம். இந்த கிங்ஸ் ரோ அப்படின்ற இந்த படம் இருக்கிற கிங்ஸ் ரோவில் இருக்கிற ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன், அந்த மாணவன் அவனுடைய உயிர் நண்பன், அவன் ரொம்ப உயிருக்குயிரா நேசிக்கிற ஒரு பெண், அவனை ஊக்குவிக்கிற ஒரு மருத்துவர்கள், இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து எதிர்பாராமல் நடக்கிற துன்ப செயல்களால் அவன் எப்படி கிங்ஸ் ரோவை விட்டு வெளியேற்றப்படுகிறான் அப்படின்றது தான் வந்து அந்த கதை. அந்த மருத்துவ மாணவனாக ராபர்ட் கம்மிங்ஸ் நடிக்க அவனுடைய உற்ற நண்பனாக ரீகன் வந்து இந்த படத்தில் நடிக்கிறார். படத்தில் வந்து ரீகனுடைய பாத்திர படைப்பு மிக அற்புதமாக சித்தரிக்கப்பட்டு ரீகனுடைய வெளிப்பாட்டினால் வந்து அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேருது. சாம் உட்டின் அவருடைய டைரக்ஷனில் ஜேம்ஸ் வாங்கோவோட கேமராவில் இந்த படம் மிகச்சிறப்பான படமாக வெளிப்பட்டது. இவ்வளவு சிறப்பாக வந்த இந்த கிங்ஸ் ரோ திரைப்படம் வந்து வெளியிடும் போது வந்து ரெண்டாம் உலக யுத்தம் வந்துடுது. அப்போ தயாரிப்பாளர்கள் ரொம்ப தயக்கத்தோடு என்ன ஆகுமோன்னு இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க. இவ்வளவு சிறப்பான படம் ரெண்டாம் உலக யுத்தத்துக்காக பெரிய அளவில் எதிர்பார்த்தபடி அந்த படம் வந்து ஓடலை. 1947 வெளியான ஸ்டாலின் ரோட் அப்படின்ற படத்தில் ரீகனுக்கு முன்னாடி அந்த படத்தில் வேறொரு நடிகரை வந்து போட்டு நடிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அவரை எடுத்துட்டு ரீகனை வந்து அந்த படத்தில் கதாநாயகனாக போட்டு நடிக்க வைக்கிறார். அந்த படத்தில் ரீகன் ஒரு கால்நடை மருத்துவராக நடிச்சிருப்பார். அப்போ தன்னுடைய பெண் குதிரையை வந்து மருத்துவம் பார்க்கறதுக்கு ஒரு பெண் வந்து அழைச்சிட்டு வரா. அழைச்சிட்டு வந்து ரீகன் என்ற அந்த கால்நடை மருத்துவத்தை மருத்துவம் பார்க்கறதின் மூலமாக அப்படியே வந்து அதனுடைய தொடர்ச்சியாக ரீகன் மீது அவங்க காதல் வருது. ஸ்டாலின் ரோட் திரைப்படத்தை தொடர்ந்து 1947 தட் ஹர்ஜன் கேர்ள் அப்படின்ற ஒரு படம் வந்து ரீகனுடைய ஒரு படம் வருது. இந்த படம் குறித்தும் ரீகனுடைய திரைப்பயணத்தில் திரைப்பயணத்தை தொடர்ந்து ரீகன் வந்து எப்படி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வந்தார் அப்படின்ற பக்கங்களை அடுத்த நிகழ்வுல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.